வெல்கம் டு விஜயா சமையல். இன்னைக்கு நம்ம சேமியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சேமியா வேக வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தனியா சுடுதண்ணி காய வச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 1/2 கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பானை ஹீட் பண்ணிட்டு 2 டேபிள்ஸ்பூன் போல நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேமியா உப்புமாக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உடைஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இத ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம். பருப்பு இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய சென்டர்ல கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு கொத்து போல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகுற மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கூடவே 2 சிட்டிகை போல மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கூடவே 1 கப் போல சேமியா சேர்த்துக்கலாம். நான் எம்டிஆர் சேமியா சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுக்கு எது விருப்பமோ அது சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் இத ஒரு 2 நிமிஷம் போல அப்படியே நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம லைட்டா வறுத்துட்டு பண்ணோம்னா சேமியா நல்லா உதிரி உதிரியா இருக்கும். இந்த மாதிரி இத 2 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் கம்ப்ளீட்டா லோல வச்சிட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். இது காரம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நீங்க பாத்துட்டு உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம காய வச்சிருக்க சுடுதண்ணி சேர்த்துடலாம். தண்ணிய அப்படியே சேர்க்காம இது கூடவே 1 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இப்ப நம்ம இதை சேமியால சேர்த்துடலாம். இத ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு இப்போ நம்ம இத க்ளோஸ் பண்ணிரலாம். இது லோ ஃப்ளேம்ல 8 ல இருந்து 10 நிமிஷம் போல அப்படியே இருக்கட்டும். நம்ம அப்புறமா பார்க்கலாம். தேவைப்பட்டா இடையில ஓபன் பண்ணி 1 டைம் லைட்டா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கரெக்ட்டா 8 நிமிஷம் போல ஆகுது. நம்ம இத ஓபன் பண்ணி பார்த்தறலாம். இப்போ இத அப்படியே லைட்டா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி சேமியா நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே கடைசியா கொஞ்சம் போல நறுக்குன கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத ஒரு தடவை அப்படியே லைட்டா கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதான், நம்மளோட சேமியா ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சு. பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஜாலியா சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம விஜய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you friends.